தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இலங்கை ஒரு அழகான தீவு. இந்திய தாயின் கழுத்தில் அணியும் நித்தில பதக்கம் போல் அமைந்த தீவு. ஆகவே அதனை நித்தில தீவு என்றனர் கவிஞர்கள். நாற்புறமும் கடல் சூழ்ந்து நடுவே மலை சிகரம் உயர்ந்து எங்கும் பசுமை கொழித்து கொண்டிருக்கும் நாடு அது. காடெல்லாம் பசுமை, மலையெல்லாம் பசுமை, காணும் வயலெல்லாம் பசுமை என்னும்படி தென்னை கமுகு வாழை நிறைந்திருப்பதுடன் மலை சிகரங்களையெல்லாம் தேயிலை செடிகள் வேறு மூடிக்கொண்டிருக்கும். அந்த நாட்டில் கருமையே இல்லை. வானுலாவும் கார் மேகங்களையும் தெருக்களிலே பறந்து செல்லும் மோட்டார் கார்களையும் தவிர வேறு கருமையை அங்கு காண்பது அரிது. இப்படி வளம் கொழிக்கும் இலங்கையில் சைவம் என்றும் நிலைபெற்று நின்றிருக்கிறது. பௌத்தம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த வைணவம் மட்டும் அங்கு சென்று சேரவே இல்லை. அந்த மகாவிஷ்ணுவே அங்கு செல்ல மறுத்துவிட்டார். பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் கிடைக்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை. விஷ்ணு அங்கு செல்ல மறுத்த காரணம் தெரிய நாம் பழைய இதிகாச காலத்திற்கே செல்ல வேண்டும். இலங்கையில் மலைமேல் கோட்டை கட்டிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறான் ராவணன். அவன் அயோத்தி ராமனின் மனைவி சீதையை எடுத்துச் சென்று அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறான். சிறையிலிருந்து செல்வியை மீட்க ராமன் படை திரட்டிக்கொண்டு இலங்கைக்கே சென்றிருக்கிறான். ராவணன் தம்பி விபீஷ்ணன் ராமனுடன் சேர்ந்து அவன் வெற்றி பெற உதவியிருக்கிறான். எனவே ராவண வதம் முடிந்து திரும்பும் பொழுது இலங்கையே விபீஷ்ணனுக்கு தந்து அவனுக்கு அங்கே முடிசூட்டி இருக்கிறான் ராமன். அதன் பிறகு தம் துணைவியாம் சீதையுடன் அயோத்தி திரும்பி தானும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறான் ராமன். இந்த பட்டாபிஷேக விழாவிற்கு வந்த விபீஷ்ணனுக்கு பரிசாக தான் ஆராதித்து வந்த அரங்கநாதனையே கொடுத்திருக்கிறான். அரங்கனோடு கூடிய விமானத்தோடு அவனுக்கு பரிசாக கொடுத்ததால் அதை எடுத்துச் சென்ற விபீஷ்ணன் இலங்கைக்கு செல்லும் வழியில் காவிரி கரை சேர்ந்ததும் அங்கு நீராட எண்ணி விமானத்தை அங்கே இறக்கி வைத்திருக்கிறான் கரையிலே. அவ்வளவுதான், நீராடிவிட்டு விபீஷ்ணன் விமானத்தை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது அவனால் அந்த விமானத்தையும் ரங்கனையும் எடுக்க முடியவில்லை. விபீஷ்ணன் ஏமாற்றத்தோடு வெறுங்கையனாகவே இலங்கைக்கு திரும்பிவிட்டான். இருப்பினும் விபீஷ்ணன் வேண்டிக் கொண்டபடி இலங்கையை நோக்கிய வண்ணமாக காவிரி கரையில் சயனித்து விடுகிறான் அரங்கன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அரவணையில் துயில்பவனாகத்தானே இன்றும் காட்சி கொடுக்கிறான் அந்த அரங்கநாதன். அந்த அரங்கநாதன் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலின் வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் உங்களுக்கு வழங்க உள்ளேன். அதனால் காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்ல வழி ஒன்றும் சொல்ல வேண்டாம். பனியரங்க பெரும்பாயல் பரஞ்சுடை யாரும் காண அணியரங்கம் தந்தானை அறியாதார் என்று ஆயிரம் வருஷ அறியாதார்க்கு முன்பே பாடி வைத்திருக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். அவனை தென் தமிழ்நாட்டினர் மாத்திரமல்ல, மற்ற வடநாட்டினரும் நன்கு அறிவார்கள். திருச்சியை அடுத்த ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் இறங்கி மேற்கு நோக்கி 4 பர்லாங்கு நடந்தால் கோவிலின் வாயில் வந்து சேரலாம். இது தவறு. கோவிலின் பிரதான வாயிலுக்கு வருமுன் கோவிலை சுற்றி கட்டியுள்ள மதில்களையெல்லாம் கடக்க வேண்டும். மதில் 3/4 மைல் சதுர விஸ்தீரணத்தை நிறைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறது. 7வது மதில் சுவரின் நீளம் 3072 அடி, அகலம் 2521 அடி என்றால் கோவில் எவ்வளவு பெரியது என்று தெரியுமல்லவா? சப்த லோகங்களுமே இக்கோவிலின் சப்த பிரகாரங்களாக அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இங்கு இந்த மதில்கள் எழுந்த வரலாறு மிகவும் சுவையானது. அன்று விபீஷ்ணன் கொண்டு வந்த ரங்க விமானமும் ரங்கநாதனும் காவிரி மணலில் புதைந்து விடுகிறார்கள். காடு மண்டி விடுகிறது. தர்மவர்மா என்னும் சோழ மன்னன் வேட்டைக்கு வந்த பொழுது ஒரு கிளி அவன் காதில் அங்கு ரங்க விமானம் புதையுண்டு கிடந்த ரகசியத்தை சொல்கிறது. காடை வெட்டி நிலத்தை திருத்தி
சோழ மன்னன் ரங்க விமானத்தை வெளிக்கொண்டு வருகிறான். கோவில், கோபுரம், விமானம், மண்டபம் எல்லாம் கட்டி அரங்கநாதனை அங்கு கிடத்தி வைக்கிறான். கிளி சொன்னதை மறக்காமல் கிளி மண்டபம் ஒன்றையும் கட்டிவிடுகிறான். அங்கு தன் பெயரால் தர்மவர்மா பிரதர்ஷன ஒன்றையும் எழுப்புகிறான் அந்த சோழ மன்னன். இவன்றன் பின் வந்த மன்னரும் மக்களும் ஒவ்வொரு பிரகாரமாக கட்டி முடிக்கிறார்கள். இப்படி எழுந்த பிரதர்ஷனங்களும் மதில்களும் ஆறு. அவைதாம் ராஜ மகேந்திரன் பிரதக்ஷணம், குலசேகரன் பிரதக்ஷணம், ஆலிநாடன் பிரதக்ஷணம், அகலங்கன் பிரதக்ஷணம், திருவிக்கிரமன் பிரதக்ஷணம், மாட்ட மாளிகை பிரதக்ஷணம் என்பவை. ஏழு மதில்களையும் ஏழு ஆடைகளாக வளைந்திருக்கிறான் அரங்கன். இதனையே அடைய விளைஞ்சான் என்று கூறுகிறார்கள் பாமர மக்கள். இந்த மதில்கள் எல்லாம் யார் யாரால் எப்பொழுது எப்பொழுது கட்டப்பட்டன என்று விரித்தல் இயலாது. ஒன்று மட்டும் சொல்லாமல் இருக்க முடியாது. இப்பொழுது இந்த கோவிலுக்கு பெரிய மதிலை கட்டியவன் ஆலி நாடனான திருமங்கை மன்னன். அவனது காதலி குமுதவல்லியின் விருப்பப்படி பரம பாகவதர்களுக்கு ததியாரான கைங்கரியம் செய்வதை மேற்கொள்கிறான். தன் கையில் பொருள் இல்லாத பொழுதெல்லாம் வழிப்பறி செய்கிறான். இவனுக்கு அருள் பாலிக்கவே அரங்கனும் அவன் துணைவி ரங்கநாயகியும் திருமண தம்பதிகளாக வந்து இந்த மங்கை மன்னனாம் கலியன் கையில் சிக்கிக் கொள்கிறார்கள். கலியனும் அந்த ஆடை அணிகளையெல்லாம் கவர்ந்து கொள்கிறான். கவர்ந்த பொருளையெல்லாம் மூட்டையாக கட்டிய பொழுது அந்த மூட்டையை எடுத்துச் செல்ல இயலாமல் நின்றுவிட்டான். அதாவது அந்த மூட்டையை தூக்கக்கூட முடியவில்லை அவனால். அப்படி எடுக்க இயலாதபடி செய்த மந்திரம் என்ன என்று கேட்ட பொழுது, மணவாள கோலத்தில் வந்த ரங்கன் நாராயணனது அஷ்டாட்சர மகா மந்திரத்தையே உபதேசித்திருக்கிறான். இவ்வாறு ஞானோதயம் பெற்ற கலியனே அதன் பிறகு திருப்பதிகள் பலவற்றுக்கும் சென்று பாடி பாடி நாராயணனை பரவியிருக்கிறான். தேடி சேர்த்த பொருளையெல்லாம் அரங்கனுக்கு மதில் கட்டுவதிலேயே செலவழித்திருக்கிறான். இவன் கட்டிய மதிலே ஆலி நாடன் திருமதில் என்ற பெயரோடு நின்று நிலவுகிறது இன்றளவும். ஏழு பிரகாரங்களோடு கூடிய இந்த கோவிலுக்கு 21 கோபுரங்கள். அவைகளில் முக்கியமானவை இரண்டு. ஒன்று கீழ்ப்பக்கம் உள்ள வெள்ளை கோபுரம். அந்த வெள்ளை கோபுரத்தின் விவரங்களை தனியாக ஒரு காணொளியில் பார்க்கலாம், அதாவது அடுத்த காணொளியில். சரி, மற்றொன்று தென்பக்கம் உள்ள நான்முகன் கோபுரம். கோவிலுள் நுழையும் பிரதான வாயில் இந்த நான்முகன் கோபுர வாயிலே. தென் திசை நோக்கி அரவணையில் துயிலும் அரங்கநாதனை தரிசிக்க தென்வாயில் வழியாக செல்வதுதானே முறை. இந்த வாயில் வரை வண்டியும் காரும் செல்லும். இதற்கும் தெற்கே மண்டபங்கள் முற்று பெறாத கோபுரம் எல்லாம் உண்டு. இனி நாம் நான்முகன் கோவில் வாயிலை கடந்து உள்ளே செல்லலாம். அப்பொழுது உங்கள் முன் நிற்பது ரங்க மண்டபம். அதையும் முந்திக் கொண்டு ஒரு நாலுகால் மண்டபம் இருக்கிறது. அந்த நாலுகால் மண்டபத்தில் முறுக்கு மீசையுடன் திருகி காட்டிய கொண்டையும் உடைய ஒரு பெரியவர் ஒருவர் கூப்பிய கையராய் நின்று கொண்டிருக்கிறார் சிலை வடிவில். இவரையே கம்பர் என்பார்கள். அந்த ராமகாதை எழுதிய கபை கம்பருக்கு இந்த சிலை கம்பருக்கும் யாதொரு ஒற்றுமையும் காண முடியவில்லை. அதென்னவோ இவர் அந்த ரங்க மண்டபம் கட்டிய நாயக்க மன்னர்களுள் ஒருவராக இருக்கலாமோ என்று எமக்கு தோன்றுகிறது. சரி, ரங்க மண்டபம், கார்த்திகை மண்டபம் எல்லாம் கடந்துதான் பிரதான கோவிலில் நுழைய வேண்டும். அங்குள்ள பெரியதொரு மண்டபத்தில் கருடாழ்வார் பெரிய வடிவில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த கருடாழ்வார் அரங்கநாதனை சேவித்த வண்ணம் நின்று கொண்டிருப்பார். அவரையும் வணங்கிவிட்டு மேல் நடந்தால் அடுத்த கட்டு. அங்கே பொன் போர்த்த கொடிமரம், பலிபீடம் எல்லாம் இருக்கிறது. இவைகளை இரவில் மின் விளக்கு ஒளியில் கண்டால் ஜோதிமயமாக இருக்கும். இவற்றையெல்லாம் கடந்துதான் கருவறை பக்கம் வர வேண்டும். இங்குள்ள கருவறை பிரணவாகாரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த கருவறையின் பேரில் உள்ள விமானம்தான் ரங்க விமானம். அந்த விமானத்திற்கு பொன் தகடு வேந்து அதில் பரவாசு தேவனையும் உருவாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த விமானமே ஆதியில் விபீஷ்ணன் எடுத்து வந்த விமானம் என்று கூறுகிறார்கள். இந்த விமானத்தோடு கூடிய கருவறையிலே அரங்கநாதன் அறிதுயில் கொள்கிறான். கருது செம்பொனின் அம்பலத்தில் கடவுள் நின்று நடிக்கிறான் என்று பாடிய கவிஞன் இந்த காவிரி திருநதியிலே கருணை மாமுகில் துயில்வதையும் பாட மறக்கவில்லை. சுமார் 15 அடி நீளமுள்ள கருவறையை
முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான் ஆதிசேடன். அவனது பாயலில் அழகாக கண் வளர்கிறான் அரங்கநாதன். இரண்டு திருக்கரங்களே அவனுக்கு, ஒரு கை தலையை தாங்க, மற்றொரு கை முழங்கால் வரை நீண்டு கிடக்கிறது. ஆதிசேடனும் அரங்கநாதனும் சுதை உருவில் உருவானவர்களே. ஆதிசேடன் பொன்முலாம் பூசிய தகடுகளால் பொதியப்பட்டிருக்கிறான். அரங்கனோ நல்ல கண்ணங்கரிய வடிவினனாக தைல காப்புக்குள்ளே புதையுண்டு கிடக்கிறான். அகன்ற மார்பிலே முத்தாரம், கௌஸ்தூபம், வனமாலை எல்லாம் புரள்கின்றன. தலையிலே நீண்டுயர்ந்த கிரீடம் அணிசெய்கிறது. இத்தனை கோலத்துடன் இருக்கும் அவன் தனிமையை நாடியிருக்கிறான். என்றுமே இணைப்பிரியாத துணைவியரான ஸ்ரீதேவி பூதேவிகளுக்கு கூட இங்கு இடம் கொடுக்கவில்லை. நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மாவும் எழவில்லை. இதற்கெல்லாம் ஈடு செய்வதற்காகவே அந்த கிடந்த கோலத்தின் முன்பு நின்ற கோலத்தில் செப்பு சிலை வடிவில் அழகிய மணவாளன் இரண்டு அணங்குகளோடு தங்க மஞ்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இந்த உற்சவரே வெளியிலெல்லாம் எழுந்தருளி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருகிறார். இருவரையும் கண்குளிர தரிசித்த பின் வெளிவந்து பிரகாரங்களையெல்லாம் சுற்றி கொண்டு மேலே நடக்க வேண்டும். இந்த அரங்கநாதன் தன்னை ஆராதித்து வந்த ராமனை போல ஏகபத்னி விரதன் அல்ல. எப்போதும் உள்ளே ஸ்ரீதேவி பூதேவியோடு இன்னும் ஐந்து பேர்கள் இவனது மனைவியர். அதனால்தானோ என்னவோ தனிமையை விரும்பி கருவறையில் ஒருவரையுமே நுழைய விடாமல் கதவடைத்து கொண்டிருக்கிறான் என்று எமக்கு தோன்றுகிறது. எத்தனை மனைவியர் இருந்தாலும் இவனது பட்ட மகிஷி ஸ்ரீ ரங்கநாயகிதான். இவள் தனியே கோவிலில் குடியிருக்கிறாள். ரங்கநாதரை தரிசித்த பின் கொஞ்சம் சுற்றி வளைத்து நடந்து இவள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். செல்லும் வழியிலே ஒரு மண்டபம். அங்குதான் கம்பனது ராமாயண அரங்கேற்றம் நடக்கும் பொழுது சித்திரத்தில் தீட்டிய நரசிம்மமே தலையசைத்து சிரக்கம்பம் செய்து பாராட்டியது என்பது வரலாறு. அந்த மண்டபத்தையெல்லாம் கடந்தே ஸ்ரீ ரங்கநாயகி சந்நிதிக்கு வரவேணும். அவள் படிதாண்டா பத்தினி. அவள் உற்சவ காலங்களில் கூட தன் கோவிலை விட்டு வெளியே வருவதில்லை. ஸ்ரீ ரங்கநாதர் தான் அவளை தேடிக்கொண்டு அவளுடைய கோவிலுக்கு வருகிறார். ரங்கநாயகிக்கு அடுத்தபடியாக ரங்கநாதருக்கு உகந்த மனைவி உறையூர் கமலவல்லிதான். உறையூரிலிருந்து அரசாண்ட நந்த சோழன் மகள்தான் அவள். தாமரை ஓடையிலே கமல மலர்களோடு மலராக பிறந்தவள் இக்கமலவல்லி. இவள் அரங்கநாதனிடம் ஆறாத காதல் கொள்கிறாள். அதிரூப சுந்தரியான இவளை மணக்க இந்த ரங்கநாதருக்கு கசக்கவா செய்யும். அவளையும் மணந்து கொள்கிறான். அதன்பின் அரங்கத்திலும் உறையூரிலுமாக இருந்து வாழ்கிறான் ரங்கன். இக்கமலவல்லியைப் போலவே சேர மன்னன் குலசேகர பெருமானது மகள் சேர குலவல்லியையும் ரங்கநாதனே காதலித்து மணந்து கொள்கிறாள். இவர்களைத் தவிர ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் மகளாக அவதரித்த ஆண்டாளும் இந்த ரங்கநாதனிடத்தில் காதல் கொள்கிறாள். அவளுக்கும் இந்த ரங்கநாதன் ரங்க மன்னாராகவே சேவை சாதித்து அவளையும் மணந்து கொள்கிறான். இவர்கள் எல்லாம் போகட்டும். டில்லியில் சுல்தானின் மகள் ஒருத்தியின் உள்ளத்திலும் அல்லவா இவன் காதல் விதையை விதைத்திருக்கிறான். ஆம், முகம்மதியர்கள் இந்த நாட்டை படையெடுத்து இங்குள்ள கோவில் கோபுரங்களையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கியதெல்லாம் சரித்திரம் கூறும் உண்மை. இப்படி படையெடுத்த பாதுஷா ஒருவன் ஸ்ரீரங்கம் வரை வந்து இங்குள்ள பல விக்கிரகங்களை எடுத்துச் சென்று விட்டான். விக்கிரகங்களோடு விக்கிரமாக அழகிய மணவாளனும் சென்றிருக்கிறான். ஆனால் பாதுஷாவின் மகள் இந்த அழகிய மணவாளனின் அழகில் ஈடுபட்டு அவனை மட்டும் தன் அந்தப்புறத்திற்கு எடுத்துச் சென்று விட்டாள். அவன் அழகுக்கு அடிமையாகிவிட்டாள். சில காலம் கழித்து ஸ்ரீரங்கத்து ஸ்தலத்தார் பாதுஷாவை அணுகி அவன் எடுத்துச் சென்ற அழகிய மணவாளனை மட்டும் திரும்பத் தர கேட்டிருக்கிறார்கள். பாதுஷாவும் அவர்களை அங்கே அரண்மனையில் தங்க வைத்து இரவு தருவதாக கூறி அவர்களை தங்க வைத்துவிட்டு இரவு அவன் மகள் தூங்கும் சமயம் பார்த்து அழகிய மணவாளனின் சிலையை அவர்களிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். விழித்தெழுந்து பார்த்த பாதுஷாவின் மகள் தன்னுடைய அழகிய மணவாளனை காணாது அவனை தேடி ஸ்ரீரங்கத்திற்கு ஓடி வந்திருக்கிறாள். இத்தனை பிரேமை கொண்ட மங்கையை இந்த அரங்கநாதன் பின்னர் மணந்து கொண்டதில் வியப்பென்ன? இந்த பாதுஷா மகளே துலுக்க நாச்சியார் என்ற பெயரில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே தனி சன்னதியில் இருக்கிறாள். சித்திர உருவிலே இக்கோவிலில் உறையும் பெருமாளுக்கு நிவேதனம்
ரொட்டியும் வெண்ணையும் மட்டுமே. ஆம், அக்காரடிசிலும் அரவணையும் அந்த பாதுஷா மகளுக்கு ஒத்துக்கொள்ளாதல்லவா? பின்னர் அவள் கொடுப்பதைத்தானே இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கென்றே மாமனாராகிய பாதுஷா கொரநாட்டிலே இரண்டு கிராமங்களையே சீதனமாக வேறு கொடுத்திருக்கிறார் ரங்கநாதருக்கு. இப்படியெல்லாம் மனைவியர் பலரை சேர்த்து கொண்டிருக்கிறாரே ரங்கநாதர், இது சரிதானா என்று உங்களுக்கு தோன்றலாம். கண்ணனாக கோகுலத்தில் அவதரித்த பொழுதும் இவர் எண்ணிறைந்த கோபியரது காதலானாக வாழ்ந்திருக்கிறாரே. பெருமாளை பதியாக உடைய உயிர்களாகிய பக்தர்கள் எல்லோரும் எப்போதும் தவம் கிடைக்கிறார்கள். ஆம், அருளாளனான பெருமானும் அவர்களையெல்லாம் தன் காதலிகளாக ஏற்றுக்கொள்ள தயங்குவதில்லை. இந்த தத்துவ உண்மையை விளக்குவதற்காகவே இத்தனை திருவிளையாடல்கள் என்று மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் உண்மை என்ன என்று விளங்குமல்லவா? அரங்கனையும் அவனது துணைவியரையும் தரிசித்துவிட்டு திரும்பி வெளியே வரும்பொழுது கலை அன்பர்கள் கண்டுகளிக்க வேண்டிய சிறிய கோவில் ஒன்று இங்கு உண்டு. அதுதான் ரங்க மண்டபத்தை அடுத்த வேணுகோபாலன் சந்நிதி. அங்கே உள்ள வேணுகோபாலனை விட அவனை சுற்றி நிற்கும் கோபியர்கள் மிகவும் அழகழகான சிற்ப வடிவத்தினர். சரி, ராமானுஜர் கோவில் நிர்வாகத்தை சீர் செய்திருக்கிறார். மணவாள மாமுனிகள் கைங்கரியங்கள் பல செய்திருக்கிறார் இவ்வாலயத்திற்கு. விஜயநகர சாம்ராஜ்ய நாயக்க மன்னர்களே இக்கோவிலை விரிவாக கட்டி பல நிபந்தனைகள் ஏற்படுத்தி சிறந்த பணியை செய்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்து அரவணையானை ஆழ்வார்கள் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். பதின்மர் பாடிய பான் பெருமாள் என்ற புகழ் இவர் ஒருவருக்குத்தானே. பச்சைமா மலைமேல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரது பாடலை எத்தனை தரம் வேண்டுமானாலும் பாடி பாடி பரவலாம். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கழிக்கும் குலசேகரது பக்தி எவரது பக்திக்கு குறைந்தது? அரங்கத்து இன்னமுதரது குழல் அழகிலும் வாய் அழகிலும் தன்னை இழந்து நின்றவள் ஆண்டாள். பெரியாழ்வாரோ, எய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து வைத்து முக்தி பெற வழி சொல்லுகிறார். அரங்கனும் இவர்களுக்கெல்லாம் அருள் செய்தது போல நமக்கெல்லாம் அருள் செய்ய தவறமாட்டார் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நா உண்டு நீ உண்டு நாமம் தரித்தோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூவுண்டு வண்டுரங்கு சோலை மதில் அரங்கத்தே உலகை உண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.